எங்கேயாவது டிராவல் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி 2-3 நாளைக்கு கெடாத மாதிரி சட்னி வேணும் அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த ரெசிபியை செய்யலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2-3 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கக்கூடிய தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இசைக்கு ஃபர்ஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை, இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். கிளறி விட்டுட்டு இதில் நல்லா பொடி பொடியாக நறுக்கின தக்காளி வந்து 8 சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த தக்காளி சட்னியோட புளிப்புத்தன்மையையும் காரத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பேனை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு சூப்பரான பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தா தெரியும் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான அண்ட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு சட்னி வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை பை.